நாளின் செய்யும் வினிதாரின் செய்யும் என நாடி வந்து கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் செப்டம்பர் 23 முதல் 29 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம். வாங்க. மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் தனது இன்னொரு ராசியான கும்பத்தில் ஆட்சி பெற மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறார். ஆனால் வக்ரகதியில் இருக்கார். இந்த மகர ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் அவிட்டம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. எல்லா ராசிக்கும் ராசிநாதன் வந்தால் கொண்டாட்டம், ஆனால் இந்த மகர கும்ப ராசிகளுக்கு ராசிநாதன் வந்தால் கொண்டாட்டமும் இருக்குது திண்டாட்டமும் இருக்குது. 7:30 ஸ்டார்ட் ஆகிடுது. நீங்கள் கேட்கலாம், என்னங்க திண்டாட்டம்னு சொல்கிறீங்க, ராசிநாதன் வந்தால் ராசிக்கு நல்லது தானே? ஆமாம்மா, 27 வருஷம் கழித்து வரார். அப்போ அவர் கண்டிப்பாக நல்லது செய்யத்தான் போகிறார். நல்லதும் செய்வார். ஒரு 20% 7:30 நடக்கிறது. அதுவும் முதல் ரவுண்டு அப்படின்னா 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு நடக்கும். ஃபஸ்ட் ரவுண்டு அவங்களுக்கு படிப்பு கொஞ்சம் மந்தத்தன்மையாக இருக்கும். செகண்ட் ரவுண்டு இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை இதுதான், பாதை இதுதான், பயணம் இதுதான், நல்லது பண்ணிட்டு போகும். மொத்தத்தில் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வா, சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள். 7:30 நடக்கிறவங்க, அதாவது மகர கும்ப மீன ராசிகளுக்கு 7:30. இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ராசிநாதன் இந்த ராசிக்கு வந்து அமர்கிறார் அப்படின்னா பயங்கர ஒரு விசேஷம். அதாவது நினைத்த காரியங்கள் கைகூடும். என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ, இதெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். அதுவும் ராசியை குரு பார்க்குறார். 7:30 நடந்தால் ஒரு தெளிவில்லாத சூழல் இருக்கும், மந்திரச்சூட்டை மாதிரி இருப்பீங்க. ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு தெரியாது. ஆனால் ராசியை குரு பார்க்கறது என்ன அப்படின்னாக்கா, தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு சாதிக்கக்கூடிய ஒரு நேரம், உண்மையாக ஒழிக்கக்கூடியவர்கள் இந்த மகர கும்ப ராசி என்பவர்கள். அதெல்லாம் சனி பகவான் ஒன்றும் பண்ணாது, பயப்படவே வேணாம். 7:30 இருந்த போதிலும் இழந்த கௌரவம் புகழ் அந்தஸ்தை பெறக்கூடிய ஒரு தருணமாக இது என்று சொன்னால் கண்டிப்பாக பெறக்கூடிய ஒரு தருணம். சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரும். பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பினாலும் சனி பகவான் 2 வக்ரகதியில் இருப்பதால் கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக செய்யக்கூடாது. குடும்பத்தில் 7:30 வந்தாலே சண்டை வரும், சச்சரவு வரும். இதை தாண்டி வயசானவங்களுக்கு இடுப்பு வலி, முதுகு வலி, கை கால் வலி, முட்டு வலி இப்படி வரும், நடக்க முடியாது. ஆனால் இந்த 7:30 அப்படின்னா குடும்பத்தில் வேறு சண்டை சச்சரவு பிரச்சனைகள் எதை தொட்டாலும் ஷாக் அடிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அதனால் ரொம்ப ரொம்ப விழிப்புணர்ச்சியோடு நீங்கள் இருக்கணும். மற்றபடி உங்களுக்கு 3 இடத்துல ராகு பகவான் இருக்கிறார். உபஜயஸ்தானத்தில் ராகு இருந்தால் அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. பல அற்புதங்கள் நடக்கும், சாதிப்பீங்க. வெளிநாடு போகணும், உயர்கல்விக்காக போகணும், உத்தியோகத்துக்காக போகணும் அப்படின்னா கண்டிப்பாக சாதிப்பீங்க. சாதிக்கக்கூடிய நேரம், அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரக்கூடிய ஒரு தருணம். அது மட்டுமல்ல, உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். மற்றபடி இந்த 4 இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். மாத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தை பார்க்கறதால தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு சென்று செலவினங்கள் ஏற்படும். அல்லது தாய் தாய் வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும்
எதிர்ப்புகள் பிரச்சனைகள் வரும். வண்டி வாகனங்கள் வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும், பாதியில் நின்று போய் பழுதாகி மன உளைச்சலை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லை, வீட்டுக்கு மெயின்டெயின் செலவுன்னு ஒன்று ஒதுக்கி வச்சுருப்பீங்க, அது ஒரு மாதத்துக்கு உண்டான செலவை ஒரே வாரத்தில் காலி பண்ணிடுவீங்க. எது ரொம்ப எசென்சியல், அதாவது உங்களுக்கு என்ன பண்ணணும், இது உயர் போயிடுச்சா உயர் மாத்திரமா, இல்லை குழா போயிடுச்சா, இல்லை தாழ்பால் போயிடுச்சா, எது இஸ் கம்பல்சரி, ஏதாவது ரொம்ப நெசசிட்டியாக செய்யணுமோ அதை மட்டும் செய்யுங்க. எல்லாத்தையும் எழுத்து போட்டு செஞ்சீங்கன்னு சொன்னால் செலவு ரெட்டிப்பாகும், உங்களுக்கு பிபி சுகர் எகிர ஆரம்பிக்கும். மற்றபடி இந்த அஞ்சல குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னுவாங்க. குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய நேரம் இது. பூர்வீக சொத்திலிருந்து நல்ல தகவல் வரும், பூர்வீகத்திற்கு அடிக்கடி சென்று வருவீர்கள். அங்கே வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, தோட்டத்துறவு வேலை போட, இப்படி ஏதாவது ஒரு வேலைக்கு போவீங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும், சந்தோஷமாக இருப்பீங்க. சீட்டாட்டம், ரேசு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு சந்தோஷகரமான காலம். இந்த நாலாம் இடத்த அதிபதி செவ்வாய் ஆறாம் இடத்துக்கு போயிடுறாரு. அப்போது வந்து கடன் காட்சிகள் வாங்கியாவது ஒரு இடம் வாங்குவீங்க, பூமி வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, ஃப்ளாட்டு வாங்குவீங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்குது. இந்த ஏழாம் இடத்தை சனி பார்க்குறதால கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும், அல்லது வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும், செலவுகள் வைக்கும். நண்பர்கள் சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாங்க. கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துலையும் கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். நீங்கள் வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், எங்கே போனாலும் சென்றமிடமெல்லாம் வெறுப்பு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களை பார்த்தவொடனே தினசாக மூஞ்சி திருப்பிப்பாங்க. எல்லோரும் எதிர்ப்பாக செயல்படக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா ஏழாம் இடம் என்பது சமூகம், டோட்டல் சமூகத்தை சார்ந்தது. கணவன், கணவனுக்கு மனைவி, நண்பர்கள், உறவினர்கள், சமூகம் எல்லாமே உங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். மற்றபடி எட்டாம் இடத்து அதிபதி புதன் உச்சம் பெற்று குரு பார்வையில் இருக்கிறது. இந்த எம்ஃபில், பிஹெச்டி இதெல்லாம் படிக்கிறாங்க பார்த்தீங்களா, வெளிநாட்டில் போய் படிப்பாங்க, இல்லை உள்நாட்டில் கூட படிப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு நேரம், சாதிக்கக்கூடிய நேரம். பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், ஜோதிடர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம். சூரியன், புதன், புதாதித்திய யோகம் இருப்பது கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள் இவங்களுக்கும் ஒரு அற்புதமான நேரம். அதே நேரத்தில் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஈடுபாடு பண்ணி நல்ல பேர் புகழ் எடுப்பீங்க. மற்றபடி உங்களுக்கு அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுமே ஒழிய பத்தில் உங்களுக்கு பத்துக்குரிய சுக்கிரன் இருக்கார். கலைத்துறை, சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு சுக்கிரன் ஆதிக்கம் பெற்ற அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான காலகட்டம். அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பவர்கள், தனியார் துறையில் இருப்பவர்கள், அத்துணை பேர்களுக்கும் வங்கிகளில் பணிபுரிபவர்கள், இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு, இப்படி அரசு உத்தியோகம், தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கும் சிறப்பான காலம். மற்றபடி நினச்சதை சாதிக்க போகிறீங்க, ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, ட்ரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக கிடைக்கும், சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும், நினைத்த காரியம் கைகூடும், ரட்டிப்பு, வருமானம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. 29ஆம் தேதி சந்திராஷ்டம நாளாக இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த வாரம் இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்கள் வழங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள், வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.